சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் மோதும் இன்றைய போட்டியில் அதிரடியாக மூன்று மாற்றங்களை ஆடம் லெவனில் பார்க்கலாம். தல தோனி எடுத்த இறுதி முடிவு. ஆர்ஆர் அணிக்கு மட்டும் தனியாக ஸ்கெட்ச் போட்ட தல தோனி. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இன்று இரவு ஆர்ஆர் அணிக்கு எதிராக களமிறங்க உள்ளது சிஎஸ்கே அணி. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது இருக்கும் நான்காவது இடத்திலிருந்து நேரடியாக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறிவிடும். அந்தளவுக்கு சிஎஸ்கே அணிக்கு மிக முக்கியமான போட்டி தான் இது. அது மட்டுமில்லாமல் கடந்த போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிராக அதிக ரன் ரேட்டுகள் வித்தியாசத்தில் பிரமாண்டமான வெற்றியை அடைந்திருந்தாலும் கூட அந்த போட்டியிலும் தொடர்ச்சியாக சொதப்பல்களை காட்டிய ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் அம்பத்தி ராயுடு போன்றவர்களின் ஆட்டத்திறனை இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் உள்ளனர். அதே சமயம் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே ஆடம் லெவனில் லூகி நிகிடி களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் கடந்த போட்டி வரை லூகி நிகிடி எப்போது வருவார் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்த பலருக்கும் தற்போதுதான் லூகி நிகிடி சிஎஸ்கே ஸ்குவாடில் இணைந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லூகி நிகிடி அணியில் இணைந்தால் அவருக்கு பதிலாக டிவைன் பிராவோ அணியிலிருந்து கலட்டிவிடப்படுவார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொதப்பி வரும் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் அம்பத்தி ராயுடுவுக்கு பதிலாக தமிழக வீரர் ஜெகதீசன் மற்றும் உத்தப்பாவுக்கும் அணியில் இடம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு எனவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் என்னதான் வெற்றி பெற்ற ஆடம் லெவனை மாற்றும் பழக்கம் தல தோனியிடம் எப்போதுமே இல்லை என்றாலும் முதல் சுற்றின் போதே அனைவருக்குமே வாய்ப்பு கொடுத்து அதில் சிறப்பாக செயல்படும் வீரர்களை இரண்டாவது சுற்றில் தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்காகவே இத்தகைய முடிவுகளை எடுத்துள்ளாராம் தோனி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் இரண்டாவது சுற்று போட்டிகளையும் மனதில் வைத்து தல தோனி செய்யப்போகும் இந்த மூன்று மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.